நீங்க பார்த்து கொண்டு இருப்பது இந்த வீடியோ எழுதி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென் அதாவது வந்து ஒரு அண்ணன் ஒரு தம்பி அவங்களோட அறியாத தான் பார்க்க போறோம் இந்த கேம் வந்து பாத்து நினைச்சோங்களேன் செம்ம சென்டிமெண்ட் பிளஸ் செம்ம எமோஷனலா இருக்கும் கண்ணெஞ்சுக்காரன் கூட வந்து பாத்து அழுதுருவானாமா அப்படின்னு நான் சொல்லல இந்த கேமை விளையாடுனவங்க சொல்றாங்க ஓகேங்க அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் அம்மா இருக்காம வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதெல்லாம் பண்ண முடியாது அப்படி சொல்லி நிற்கவங்கள அந்த அவுட்லெஸ்ஸில் ரெண்டு பேர் இருப்பாங்க பார்த்திங்களா ஜிட்டி போடாதவன் அப்புறம் அந்த குண்டை ரெண்டு பேர் வந்து உங்களை பிஷ்ட்டு போயிடுவாங்க ஓகே லெட்ஸ் கெட் இன் டூ த கேம்ப்ளே வீடியோ

செத்த பணத்தை புதைச்சிருக்காங்க யாரு தெரிய ஓ பிளாஷ்பேக்கா இடி இடிக்குது இடி இடிக்குது ஓ மழை பெய்யுது அம்மா தண்ணில வந்து தத்தளிச்சுட்டு இருக்காங்க காப்பாத்திரா காப்பாத்திரா தம்பி காப்பாத்துறா யூ கேன் டூ இட் கமான் தூக்கு 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 அஹோ கானண்டா எங்க சாகிற மாதிரி காமிக்க கூடாது முழுங்கிட்டாங்க ஓ மையங்க என்னங்க இது சே அவங்க அம்மா தண்ணிலே முழுங்கிட்டாங்க சச்சா இதனால தான் வாங்க உட்காந்து ஃபீல் பண்ணிருந்தானா எங்க லைட்ட பாவமா இருக்குங்க அழுறாங்க டேய் தம்பி அழுவாத அண்ணன் இருக்கடா உனக்கு என்ன நீ அழுற எங்க அழுறான் சரி ஓகே இப்போ வந்து பாத்து நிஞ்சோங்களே ஒரு ஆங்கிரி ப்ரோ பிளேயர் வந்து பாத்து நிஞ்சோங்களே கண் கலங்கு வச்சானுங்க எனக்கே ஃபீலிங்ஸ் ஆயிச்சு அச்சா இப்ப சரி தம்பி கோச் காதரா ஏஞ்சு கூடா நான் ஏதோ சத்தம் வருது என்ன சத்தம் அது டிரிரிரிரி ஹே உண்மையிலேயே அம்மா ஆவி வருதுங்க டிரிரிரிரி என்ன சொல்றாங்க வந்து கண்ணா நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன் நீ எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன் உன் மேல தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுத்துட்டாங்க எங்கே போனாலும்

அண்ணே அப்பாக்கு என்னன்னா ஆச்சு ஓ அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இது ரோட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் ரெண்டு பொரட்டா அப்புறம் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற போல இருக்கியா அதை வயிற்று குச்சிச்சு இந்த மாதிரி இதே வேலை இந்தாங்க அப்பனுக்கு ஒரே இதே வேலையை போச்சுங்க முதல்ல போயிட்டு இப்ப நம்ம எங்க போனோம்னா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா சும்மா சொன்னா அவருக்கு வந்து அப்டர் இல்ல ஸோ அவருக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு அதாவது வந்து தும்பல் அப்பப்போ வந்து இந்த மாதிரி தும்பல் வருது போல இருக்கு இது வந்து ஒரு வில்லேஜால இங்க வந்து ஹாஸ்பிட்டல் இல்ல சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு மருந்து கடை கூட்டு போறோம் அந்த நாட்டு மருந்து கடையில போயிட்டு நல்லா வாயில ரெண்டு மருந்து போட்டா சரியாடுவேன் நினைக்கிறேன் ஓகே இங்க பாருங்க இந்த கேம் வந்து சூப்பரா எடுத்து வச்சிருக்காங்க ஒரு அண்ணன் ஒரு தம்பி ஓகேங்களா இப்ப நிறைய பேர் வீட்டில் வந்து அண்ணன் தம்பி எல்லாம் அடிச்சுக்கிறாங்க பாத்தீங்களா சோ அவங்களுக்காக உருவாக்கின கேம் தான் ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நல்ல ஒரு சென்டிமென்டலாக கொண்டு போவாங்க ஓகேங்க வீடியோ அம்மா இருக்காம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஆனா இந்த கேம்ல ஒரு கொடுமை இருக்குங்க என்னன்னா வந்து அந்த தம்பியை நான் தான் கண்ட்ரோல் பண்ணணும் அந்த அண்ணனே நான் தான் கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ எனக்கு வந்து பார்த்து நிமிஷங்களே லெப்ட் ரைட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது கண்ட்ரோல் பண்ண பண்ண கை வேற ரொம்ப வலிக்கும் சரி ஓகே நம்ம வந்து இங்க லிவர் அழுத்தி ஒன்று

டேடிய நீ கொண்டாடி ரெஸ்ட் எடுத்துக்கோ உனக்கு வயிற்று வலிதுன்னு நினைக்கிறேன் உன்னை நைட்டு யார் கண்டதை சாப்பிட தூண்டுது உன் தப்பு தானே ஓகே இப்போ நம்ம வந்து ஏங்க இங்க ஒரு லேடர் இருக்குங்க லேடர் வந்து பாதி ஒஞ்சு கிடக்குது ஓகே இருக்கு நம்ம அண்ணனை வச்சு அப்படியே அண்ணே 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 என்ன மேலே ஏற்றி விட்டுருனே பிளீஸ்ண்ணே எழுப்பினே எழுப்பினே ஏற்றி விட்றான் அப்படி அப்படியே ஏறி எப்படியா டேய் மூலதான் எங்க கிட்ட இல்லாத மூலையாடா ஓகே நெக்ஸ்ட் வந்து பக்கத்துல கயிறு இருக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த கயிறை போட்டு அண்ணன் வந்து மேலே கூப்பிட்டு நினைக்கிறேன் அண்ணே நீ கயிறில் வா கீழே போட்டு பார்த்து கை ரொம்ப வீக்கு பொறுமையாக எரிவா அப்புறம் கீழே வந்து மண்டே பிறந்துக்காத ஓகே இப்போ வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம அப்பா மேலே கூப்பிட்டு வர போகிறோம் ஆஹா என்ன ஒரு ஒற்றுமடா என்ன ஒரு ஒற்றுமடா ஓகே வாங்க நம்ம வந்து சுத்த ஆரம்பிச்சிடலாம் டேடி டேய் என்னடா இவ்வளோ பொறுமையை சுற்றுறிங்க இப்படி சுற்றுறா ரெண்டு நாள் ஆகிடும் மேடா நம்ம அப்பா செத்துருவாண்டா சரி இருக்கு நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நம்ம அப்பா வந்து பாத்தீங்கன்னா மேல கூட்டிட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னு நம்ம அப்பா கூட்டு போயிட்டு நாட்டு மருந்து கடையில் உட்கார வச்சு வாயில் ரெண்டு மாத்திரை போட்டு சரி பண்ற வேண்டியதான் தம்பி கோ அண்ட் டேக் டேடி டு த நாட்டு மருந்து கடை சீரம் சீரம் அப்படிப்பா அப்படிப்பா ஏதோ குப்பை வண்டி இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போறான் ஏன்டா கொஞ்சம் ஸ்பீடா போனதான் என்ன உங்க அப்பா உயிர் உங்க அவ்வளவு அக்கறை இடம் கொடுக்கிய ஓகே இப்போ நம்ம வந்து நாட்டு மருந்து கடை என்ன வந்தாச்சு வாங்க கிளவா இங்க பாருங்க நாட்டுக்கு மருந்து கடைன்னு சொன்னோடனே கிளவ வந்துட்டான் ஏன்டா கொஞ்சம் யங்ஸ்டரா இருக்க மாட்டீங்களா நாட்டு மருந்து கடைனாலே கிழவன் தான் வரானுங்க ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பா கூப்பிட்டு நம்ம அண்ணன் போயிட்டு இருக்கான் ஏங்க நம்ம அப்பாவோட நொண்டி நொண்டி போறாருங்க உடம்புல கொஞ்சம் சீரியஸான டேமேஜ் உந்துட்டு போல இருக்கு இப்ப வந்து ஊரை காமிக்கிறாங்க ஏன்டா என் அப்ப என்ன எப்படி இருக்கான்னு காமிக்கிறானா ஊரை காமிக்கிறானுங்க இதாங்க ஊரு அப்படின்ட்டு நீங்க கிளா வந்து செஞ்சு பாக்குறான் தம்பி உடம்பு சரியா இருக்கப்பா அப்படின்ட்டு தும்பல் வருதுன்னு தெரியுதுல்ல கேக்குறான் உடம்பு சரியா இருக்கப்பா அப்படின்ட்டு தம்பி என்னால உங்க அப்பாவை காப்பாற்ற முடியாது ஏன் ஏன் காப்பாற்ற முடியாது என்னாச்சு அப்படின்னு வந்து இப்ப நம்ம கேக்குறோம் எங்க என்னங்க காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு ஆனா அது ரொம்ப ஆபத்து உங்களால பண்ண முடியுமா நாங்க எதா இருந்தாலும் பண்றோம் நீங்க சீக்கிரம் சொல்லுங்க இந்த மேப் எடுத்துக்கோ இந்த மேப்ல பார்த்து நினச்சிக்கோ அங்க கீழே ஒரு வழி தெரியுதா அந்த இடத்துல ஒரு மூலிகை செடி இருக்கு அங்கிருந்து மூலிகை கொண்டு வந்தாதான் உங்க அப்பா உன்னால் காப்பாற்ற முடியும் அய்யோ என்னடா இது நம்ம மேல பள்ளிய போட்டாங்களே இப்போ நம்ம அப்பா ஒரு நம்ம கையில தான் இருக்கா ஐயோ இப்போ நம்ம காப்பாத்த நினைச்சுங்களேன் இந்த ஊர்ல கைவிங்களா வந்து சொல்லுவாங்க அப்ப என்ன கூட காப்பாத்த முடியல ஒரு மூலிகை கொண்டு வரத்துக்கு முடியல உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கிளவிங்க பேசுவோம் அந்த கேவிங்க மண்டையில கொட்டி விட்டு கேவியா நீவே கொண்டு வாடி இந்த மேப்னு சொல்லிட்டு அதை அனுப்பிச்சு விடணும் அப்பதான் சரி போட்டு வரும் ஓகேங்க ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் அம்மா இருக்காம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே நம்ம கிழவன் கிட்ட போயிட்டு கிழவா என் அப்பனை பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போய் வேண்டிதான் நம்ம அப்பா சொல்றாரு இங்க பாருங்க அந்த பிகில் படத்துல வந்து தெரியுமா கப்பு முக்கிய பிகில் அப்படின்ற மாதிரி ஏன் நம்ம அப்பால தம்பி மூலிகை முக்கியம் தம்பி மூலிகை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு சரி ஓகே அவருக்கு அவருக்கு பிரச்சனை நமக்கு நம்ம பிரச்சனை சரி ஓகே இப்போ நம்ம வந்து போவோம் எங்க இங்க பாருங்களா அந்த தம்பியை நான் தான் கண்ட்ரோல் பண்றேன் அந்த அண்ணனை நான் தான் கண்ட்ரோல் பண்றேன் எனக்கு வந்து மைண்ட் கொலாப்ஸ் ஆகுது இங்க பாருங்க ஐயோ எங்கடா ஓகே இப்போ வந்து இங்க நின்றுட்டு இருக்கான் எங்க போக கூடாதுன்றாங்க என் அப்பனை காப்பாத்து நானு நம்ம சொல்றோம் ஏய் நவுறா அப்படின்னு கத்துறோம் இரு இருப்ப அண்ணனை விட்டு அவனை மண்ட கொட்டு கொட்டுல என் பேரு வீட்டு ஜீலடா அண்ணே அடினைய அவனே என்ன பண்றான் என்ன மேப்ப காமிக்கிறான் நாங்க போனோம் எனக்கு உங்க வழி விடு எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றோம் முடியாதுன்றாங்க நாட்டு நாட்டுப்பாயில சரி வரதான் வலி இருக்கான்னு பார்க்கலாம் இங்க ஒரு வலி இருக்கேன் எப்படியா செரிக்கீனே போகண்டேன் எங்க ஆனா அவன் ஒரு தீவிரவாதிகள் ஆவலாம் ஒரு அப்பனுக்கு உடம்பு சரியில்லைன்றான் ஆனாலும் வழி விட மாட்டேன்றான் பாத்தீங்களா அவனா சரியில்லை ஓகே இப்ப அவன் தம்பி நான் சொல்றேன்னா வந்து என்னால தண்ணியில நீந்த முடியாது எனக்கு இந்த தண்ணியை பார்த்தாலே எனக்கு அம்மா ஞாபகம் தான் வருது நான் வந்து எங்க அம்மா வந்து தண்ணியில வந்து முழுக வச்சுட்டேன் அதே மாதிரி நானும் முழுங்கி பயமா இருக்கு அப்படின்னு சொல்றான் அதுக்கு அண்ணன் வந்து தம்பி நீ பயப்படாதடா நீ நீந்த தவலை நீ அண்ணன் மேலே போதும்ன்றா சரி ஓகே பரவாயில்ல நல்ல அண்ணனா இருக்கானியா இங்க பாருங்க உப்பு மூட்டை ஏறி பார்த்துருப்பீங்க அது எப்படி தரையில யாராவது தண்ணியில உப்பு மூட்டை ஏறி பாத்திருக்கீங்களா இப்ப பாக்க போறீங்கடா ஓகே சீரோ ஓகே இப்ப நம்ம வந்து இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போனோம் ஆமா எவ்வளோ தூரம் இருக்கும் ஓ ஆளத வந்தாச்சா என்னங்க இது நான் கூட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு போக வைப்பாங்க பார்த்தா அப்படியே ஒரே செக்ல வந்துருச்சு ஆஹா முள்ளு முள்ளா இருக்கே தம்பிங்களா இருங்கடா அந்த இடம் அடிபட்டுற கூடாது பார்த்துக்கோ அப்புறம் மருந்தும் கிடையாது சர்ஜரியும் கிடையாது போனால் போகட்டும் போட அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான் ஹே நாங்க கத்திகிட்டு இருக்காங்க ஓஹோ ஓ பலே 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 அப்படின்றான் இவன் தான் அந்த வள்ளி விடாதவன் டேய் நாங்கள் இந்த ஊட்டியே லாக் பண்ணி விட்டாங்க அடா நாயே உன்ன நான் பழி வாங்கியே தீருவேண்டா எங்க அப்பாவுக்கு உடம்பு சரி இந்த நாத்தை விளையாடிட்டு இருக்கான் பாத்தீங்களா ஓகே இப்போ நம்ம வந்து மேலே ஏற போட்டு எப்படி ஐ தாவி சரி போவோம் தாவியாச்சு தாவுடா தாவு வந்து தொங்கிட்டு சேர்ந்து தொங்குங்கடா த்ரீ 2 1 ஆ சேர்ந்து தூங்கினீங்களா இரு அண்ணா ஃபர்ஸ்ட் போட்டோம் انا ஏதா பிரச்சனை வந்தா கூட அவன் பாத்துபாங்களா அவனை ஃபர்ஸ்ட் அம்ச்சி விட்டுறோம் டெஸ்டிங் ஓகேங்களா ஓகே அண்ணா ஃபர்ஸ்ட் அப்புறம் தம்பி செகண்ட் ஓய் சீரம் கீழ ஊதிய அய்யோ கீழ வரது வீடு இருக்கே यार வீட்டு ஓடு போறோம் ஏய் கை கை இருக்கு டென்ஷன்ல நினைக்கிறேன் ஓகே கேமரா ஓகே கேமரா ரொட்டேட் பண்ணலாமா

ஓகே இப்ப இவனுக்கு வந்து ஒத்தையடி பாதையில போயிட்டு இருக்காங்க ஓகே வந்தாச்சு எவனும் வரண்டா யாரோ ஏ இவனா மறுபடியும் வந்துட்டாங்க டேய் லாக் பண்ணி விட்டாங்க ஏங்க யாருங்க இவன் கடுப்படுத்திட்டு இருக்காண்டே எங்க அப்பாக்கு மூலிகை எடுக்கணும் ஏங்க இவன் ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க இங்க வெயிட் பண்ணுங்க இதுக்குள்ள போக முடியுதா ஆஹா ஏங்க இவன் உடம்பு பத்துலயே இதுக்குதான் இப்படி வளரக்கூடாதுன்றது ஓ தம்பி இருக்கால தம்பி வாடா இங்க

கொஞ்ச நஞ்ச அலப்பரியா பண்ண நீயே உனக்கு எல்லாம் இதோ வேணும் இன்னமும் வேணும்டா ஓகே இப்ப போயிட்டு பயப்போல என்ன நிலைமையில இருக்கானு பாக்கலாம் ஓகே நம்ம கேட்டுக்குள்ள வந்து ஆமாங்க கேட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கோங்க அங்கதான் நாய் செட்டு ஓகே அவங்களே நம்ம வந்து கேட்டுகள கூட்டி வந்துட்டாங்க சரி ஓகே இப்ப போயிட்டு அவங்க நாய்க்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம் நான் தம்பி நாய்க்கு என்ன என்ஜாய்மென்ட் போல இருக்கு அங்க பாருங்க அங்க பாருங்க நாய்க்கு கீழ இருக்கு கை தட்டுறோம் பலே 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 அரே भाई அப்படி சொல்லிட்டே விரைப் விட்டோம் அவன் வந்து அண்ணே காபாத்துனேன்றான் போடா உன் பேக்ல இருக்க சதை கடிச்சி கடிச்சியே உனக்கு எலும்பே எல்லாம் நீ வந்து துத்துறோம் அத எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை சரி ஓகே இதுக்கு தாண்டா ஒரு ஆங்கிரி ப்ரோ பிளேயர் கிட்ட பிரச்சனை வச்ச கூடாதுன்ற ஆங்கிரி ப்ரோ பிளேயர் கிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டா அவ்வளவுதான் சூடா பானா சும்மா உங்களுக்கு ஆமா ஏன்டா கொட்டை விடுறவன் டே தம்பி என்னடா கொட்டை விட்டுட்டு இருக்காங்க ஓகே இங்க ஏதோ ஒரு இது இருக்குங்க பிரிட்ஜ் இருக்கு பட் அந்த பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா பாத லாக்ல இருக்கு ஓ ஓ இருங்க சேர்ந்து தள்ளாமா முயற்சி செய்தால் சமயத்துல என்னடா இது தள்ளவே முடியல ஏங்க அண்ணே கொஞ்சம் ஏதாவது என்ன கொட்டை விடாதுண்ணே என்னடா ஆச்சு இங்க ஓ இப்போ நம்ம என்ன பண்ணா தண்ணி எடுத்து மூஞ்சி ஊத்துன்னு நினைக்கிறேன் எடுத்து அப்படியே ஒரே ஊது ஆ இப்போ வந்து பார்த்தா மூஞ்சில வந்து இப்ப நம்ம வந்து தண்ணி வச்சு இப்போ அவன் ஏந்துக்கிட்டான் ஆ என்னாச்சு என்னாச்சு அப்படின்றா இப்போ எல்லாம் சிரிக்க திருப்பி ஓகே இப்போ நம்ம வந்து என்ன சொல்ல போறோனா வந்து அண்ணே பிரிட்ஜுக்குள்ள போணேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கட்ட மேப் காமிக்கலாம் அண்ணே பார்க்கனே எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லனே பிரிட்ஜுக்கு போணேனே டிரி ரி தம்பி ஆ ரொம்ப நல்ல மனசா இருக்கானே சரி திருப்பி குார்ட்ட ஓட வேண்டியதுயா மூஞ்சல வந்து திருப்பி தண்ணி ஊத்திட்டு போவேன் நான் வரும்போது திருப்பி பிரீட்சா ஓபன் சொல்லிட்டேன் ஓகே இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஏங்க ஏதோ ஒரு காட்டுக்குள்ள நினைக்கிறேன் காட்டுக்குள்ளே வந்தாச்சு ஏதோ கிணறு இருக்கு காடா ஊரா இது ஓ இது வேற ஊருன்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம ஏதோ ஒரு ஊருக்குள்ள வந்துருக்கோம் சரி ஓகே இங்க போயிட்டு ஏதோ ஒரு ஆண்டிங்க ஆண்டி ஓகே நல்லா சாப்பிட்டீங்களா அப்புறம் வீட்டுல இருந்தா கொடுங்க குடுங்கி பசிக்குதாட்டி ஓகே ஆண்டி நான் நீங்க என்ன பண்ணீங்கன்னா கையில ஒரு அஞ்சு பத்து இருந்தா கொடுங்க ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி குச்சி முட்டாய் வேணும் எனக்கு குச்சி முட்டாய் குச்சி முட்டாய் குச்சி முட்டாய் ஐயோ கைவி தரமாட்டிக்குதே சே கஞ்சமா இருக்குது ஆண்டி இவனோட பால் தம்பி பால கொடு இக்கடை சூடு அண்ணன் போடா பேஸ்கெட் பால் எப்படி மாசா எங்க கோல் போட்டாங்க சரி பேஸ்கெட் பால் எப்படி தெரியாது அது பெண்ணாதுங்க அந்த ரவுண்ட்ல போட்டா அது பேரு கோலா டங்க் அது அவங்க டங்க்னு வரும்ல டங்க் நினைக்கிறேன் சரி ஏதோ ஒண்ணு இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க ஏதோ ஒரு பாத போது என்ன பாதடா இது எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவாய் ஏய் ஏதோ கலவா சொல்ற ஓர்றா ஓர்றான்றா டேய் கலவா போற வழிய சொல்றா சீன் போடுறாள் குனிஞ்சு தானே இருக்கிற அப்படியே எட்டி விட்டு நினைச்சுக்கோ உருண்டு கீழே வந்துருவேன் நீ கிளட்டு பயில எவ்வளோ திமுக இருந்தா ஓடுற ஓரான்னு கத்துறான் பெரிய மனுஷன் ஓடுறான் ஓடுறான் ஓகே ஒரு யங்ஸ்டரை பாத்து புறம் அவன் வாழ்க்கை முஞ்சிச்சுல அவனே வந்து இன்னைக்கு சாவமா நாளைக்கு சாவமான்னு சொல்லி யோசிக்கிறான் அப்ப நம்ம எங்கே இருந்துட்டு நம்ம வந்து ஒரு கண்டிப்பா ஒரு ஐம்பது வருஷம் தான் ஓ வயிறு ஆ இளமையான அப்படின்னு வந்து துரத்தி விடுறான் இதே ஒரு கேவி வந்து கேவி எனக்கு கேவி வந்து அங்க வந்து பூ பறிச்சான் பாத்தீங்களா கேவி இது உனக்குதான் எடுத்துக்கு அப்படின்னு வந்து பா நாட்டு பாய் ஓகே இப்ப வந்து பாத்து நினைச்சோங்களேன் நம்ம வந்து இது பண்ணிருக்கோங்க பியானோவா என்னது ஸ்ட்ரீங்னு நினைக்கிறேன் ஸ்ட்ரிங் வாசிச்சிருக்கோம் அதுக்கு அந்த வழுக்கத்தலை அவன் மண்டை பையன் பானை மாதிரி இருக்கு அவன் மண்டையே தபலா வாசிக்கலாம் போல இருக்கு சோ அவன் வந்து என்ன சொன்னா வந்து தம்பி உனக்கு இசை ரொம்ப அழகா வருதுப்பா அப்படின்றான் நான் என்ன சொன்னா வந்து ஆமா அங்கிள் உங்க மண்டை பக்கம் மாதிரி மாதிரிதான் இருக்கு கொஞ்சம் வாசி கம்மிட்டேன் அப்படின்னா வர்றான் இங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டானே சரி நம்ம எங்க போனாலும் நம்ம வாயே நம்மளோட இதை கெடுத்து விடுதுங்க என்ன பேசினாலும் எல்லாம் தட்டி விட்டுறாங்க இவன் யார் இவன் சரி வந்து போய் பேச முயற்சி பண்ணலாம் தம்பி ஓ அறிவிடா நம்ம கேக்குறோம் அண்ணே இங்க இருக்க மூலிகை செடி எங்க இருக்கு தெரியுமா அதுவா அதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் போனோம் நான் குடிக்கார அண்ணே அது என்ன தண்ணி அது இதுவா ஜூஸ் ஜூஸா சரி குடிக்கிற ஆ பாவி சின்ன பையன போய் ட்ரிங்க்ஸ் குடுத்துட்டானே சீ இவ வர குடிச்சிட்டான் இனிமே என்ன போதை ஆயிட்டா டேய் தம்பி போதை எல்லாம் அவ்வளவு நீ சரி அல்ல எம்டி ஆயிடுச்சு நினைக்கிறேன் அப்பா இப்போதானே நிம்மதியா இருக்கு எம்டி பாட்டில தான் உறிஞ்சிட்டு இருக்கானாவ

கண்ணீர் கண்ணீர் வருமே அப்படின்னு வந்து அந்த நாய் வந்து ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டு கேக்குது இப்போ இங்கே பாட்டு டங்கா மறியூதா அரி புட்டக்கு நீ நான் ஐயோ பாட்டுக்கு நல்லதாக போடுங்க தமித வீர தமிழ்தா இப்போ நல்ல பாட்டு பாடீரு இங்கே பாரு டங்கா மறியூதா அரி புட்டக்கு நீ நாரி ரோட்டு மேல கோடை போட்ட கோட்டை மேல சோத்தை போட்டேன் சோற்று மலை கொயம் புத்துனா கொய்மு மேலே பொரியல் வச்சேன் ஆ ஓகேங்களா ஓகே இப்போ வந்து பாட்டு பாடியாச்சா இப்போ நான் நைசேங்க வந்துட்டேன்னா இப்போ இன்னொரு பாட்டு பட்டு சூப்பே பங்கான மயிலே ஸ்ரீ பல்லி நவ்வே நவரத்ன மயிலே சூப்பே பங்கான மயிலே தம்பியா இப்போ உன் ஆ உன் சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை சின்ன சின்ன ஆசை ஓகே தம்பி 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 வர ஒரே தம்பி அண்ணி அண்ணி ஒன்னு நல்லா ஒண்ணு நல்லா தூரமா போனேன் ஏ ஓகே நல்லா தூரமா வந்தாச்சியா இப்போ நீ பாட்டு பாடுறான் பாட்டு பாடு பாட்டு பாடு பாட்டு பாடு அலுமடோலுமா இசால கரிமானுமா இருக்கா ஆஹா தம்பி பிடிச்சிடுச்சே நாயே ச்சே பாவங்க குட்டி போய் செத்துட்டானு சரி இருங்க பரவாயில்ல கேம் தானே பாத்துக்கலாம் ஓகே இப்ப திருப்பி வந்து வந்தாச்சு பரவாயில்ல பாதி ஊர்லேருந்து தரானுக்கா ரொம்ப நல்லதுடா ஓகே போட்டி அலுமடோலுமா அலுமடோலுமா இந்த இடம் பாருங்க இந்த மிஷின் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் பாட்டி கச்சேரியில் தான் இருக்க போறீங்க அடுத்து வந்து பார்த்தீன்னு வச்சுக்கோங்களேன்

protect ப்ரொடெக்ட் ஒரு பாதிப்பு இல்லைல்ல போகலாமுங்களா சரி ஓகே வாங்க போகலாம் சரி ஓகே இப்போ நம்ம வந்து தாவி போனோமா ஓகே என்ன வந்து சவால நீ தாவு செவலை அப்படின்னா அவன் வந்து டெய் முள்ளங்கி தலையாக நீ முதல்ல ஓகே வந்து சவால வந்தாச்சு ஓகே இப்ப நம்ம வந்து மாறி மாறி குதிக்க ஓகே நம்பர் டூ ஜம்ப் த்ரீ ஜம்ப் இன்னைக்கு நம்ம ஒரு ஆபத்தான காட்டுக்குள்ளே போக போகிறோம் இந்த காட்டுக்குள்ள என்னென்ன அனிமேல்ஸ் இருக்கும்போது தெரியலை என்னென்ன அனிமல்ஸ் இருக்குமோ தெரியலையே ஆனால் இங்கே சிங்கம் இருக்கு கரடி இருக்குன்றாங்க அது உண்மையாகன்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு தெரிஞ்சு கரடி இருக்கிறதுங்க தான் சத்தம் கேட்குது ஓகே நான் பேர்கில்ஸ் நீங்கள் வந்துருக்கிறது டென் 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 மேன்வெசஸ் ஓயல் ஓகே சரி சரி மேலே ஊதிய ஒன்னே ரைட்ல நீ அடே தம்பி என்னடா பண்ற அண்ணனா நீ தம்பி குதிரான்டா ஸ்டைலா ஓகே 3 2 1 சேந்து நீ சேந்து குதிங்களா ஏன்டா சரி ஓகே ஓகே சோ பக்கா வந்து பார்த்தா இங்க இவ்ளோ தூரம் வந்தாச்சு அப்பா எனக்கு இப்போதான் ஏதோ ஒரு ஏதோ ஏதோ அச்சீவ்மென்ட் பண்ணிட்ட மாதிரி ரொம்ப ஆனந்தமா இருக்கு நண்பர்களே இப்போ வந்து கூப்பரா தம்பி ஓ நம்ம இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றா ஏங்க முயல் கூட்டங்க அங்க பாத்தீனா நாலு கருப்பு முயில் ஒரு வெள்ளை முயில் பட் அந்த நாலு கருப்பு முயில் வந்து பாத்தீனா ஒண்ணா இருக்கு பட் இந்த வெள்ளை முயில் வந்து பாத்தீனா தனியாக இருக்குது ஆக்சுவலி இந்த கேமில் வந்து ஒரு குறியீடாக வச்சுருக்காங்க எப்படின்னா வந்து இப்போ வந்து நீ அதை சாரிங்க நீன்ற நீ மீன்ஸ் இப்போ இந்த அண்ணன் இருக்கான் பார்த்திங்களா இந்த அண்ணன் அப்புறம் நான் அப்புறம் அப்பா அப்புறம் டாக்டர் கரெக்டாக நாலு பேருங்களா நாலு பேரும் ஒன்றா இருக்கணுமா பட் நம்ம அம்மா நம்ம அம்மா மட்டும் செத்துட்டாங்க ஸோ அதை தனியாக இருக்காங்களா ஸோ அதை தான் வந்து நல்ல ஒரு அழகான குறியீடாக வச்சுருக்காங்க சரி ஓகே இதெல்லாம் வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு தனம் வேணும் ஆமாம் இப்போ நான் எப்படி அங்கே போவேன் ஆஹா

அண்ணே கேக்குதா மறுபடியும் இந்த இடத்துக்கு வா நான் சுத்துறேன் எலே புரியுதா உனக்கு கது கேக்குதா கேக்கறது நினைக்கிறிய ஓகே இப்போ நம்ம சுத்தியாச்சு இப்போ நம்ம அண்ணா வந்துட்டான் இப்போ இப்ப ஓகே சார் சருக்கு விட்டேன்னா தம்பி நான் அதுதான் பண் பண்ணுவோம்டா பண்ணு ஓகே நெக்ஸ்ட் வந்து அண்ணே நீ சுத்து நான் போறேன் புரியுதா உனக்கு ஓகே இப்போ நம்ம வந்து நம்ம வந்து ஸ்டைலா போக ஆரம்பிச்சலாம் ஓகே இப்ப என்ன பண்றது ஓ ஏன் புரிஞ்சிருச்சுங்க நம்ம இந்த ஆடு இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆடை வச்சுட்டு அந்த பாதை இருக்கணும் அப்ப வந்து என்ன ஆகும் பாதை பெருசாயிடும்ல பாதை வெயிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ அது மேலே வராதுங்க உங்களுக்கு புரியுது உங்களுக்கு இப்ப நம்ம வெயிட் தூக்கணும்னா அண்ணன் தான் சரி போட்டு வருவோம் டே தம்பி நீ போய் ஆட்டை தூக்கி அந்த இடத்துல விடா எப்பா ஏண்டா என் மூளைய பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்கேடா சரி ஓகே ஒரு ஆட்டை தூக்கி ஆச்சு அடே தம்பி நீ என்ன பண்றேன்னா இந்த பிரிட்ஜில் உட்காந்துக்கோ அப்போ தான் அண்ணனுக்கு கொஞ்சம் ப்ளீஸ் ப்ளீஸ்றேன் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்டா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்டா ஓகே ஒரு ஆட்டை வச்சாச்சு நெக்ஸ்ட் டே இப்போ வந்து இன்னொரு இன்னும் இன்னும் ஒரு ஆடு வச்சலாம் ரெண்டு ஆடு வச்சாலே கரெக்ட் தான் நினைக்கிறேன் ஓகே ரெண்டாவது ஆடு வாடா தம்பி எழு வைய பூக்கலையே எழு எழுத்து பாக்கலையே ஆனாலும்

அது அவ்வளோதான் கதை முடிஞ்சிச்சு ஓகேங்க ஸோ இதோட வந்து பார்த்து நினச்சோங்களேன் நம்ம வந்து பகுதி ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கலாம் ஸோ உங்கள் வீடு இவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த கேம் பிடிச்சி நினைக்கிறேன் ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ பார்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய அட்வென்ச்சர் வரும் நம்ம அப்பாவோட மூலிகை தேடி போய்கிட்டு இருக்கோம் ஸோ இன்ன வரைக்கும் அந்த மூலிகை கிடைக்கல அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் போல இருக்கு சரி ஓகேங்க சோ நம்ம இதோட வந்து பாத்துட்டு பார்ட் ஒன் முடிவு பண்ணிக்கலாம் பார்ட் டூ எத்தனை பேருக்கு வேணும் அப்படின்றத மறக்காம கம்மல சொல்லுங்க ஓகே தேங்க்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து லைக் ஷேர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க பாய் ஃப்ரம் வீட்டு பை பாய் பை பை பாய் பாய் மறக்காம வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க பை பாய் ஆடா